அளவில் நடத்தப்பட்ட ஆய்வில் குறிப்பா இளைஞர்களுக்கு அதாவது 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் அதிகமா இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் நம்ம உடலுக்கு தேவையான உழைப்பை நம்ம கொடுக்காதது தான். கற்காலத்துல தனக்கான உணவை தானே வேட்டையாடி சாப்பிட்டான் மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ நம்மளுக்கு கலர் கலரா பேக் பண்ணப்பட்ட ப்ராசஸ்ட் ஃபுட் எப்ப தேவைப்பட்டாலும் சாப்பாடு கிடைக்கிறது நம்மள ஒரு கவுச் பொட்டேட்டோவா மாத்தி வச்சிருக்கு. நம்ம உடலுக்கு தேவையான உழைப்பை நம்ம கொடுக்காம ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ணாம நம்ம உடலுக்கு வெறும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாம ஒபிசிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி நம்ம செய்யாம இருக்கிற போது நம்ம ரத்தத்துல கொழுப்பு அதிகமாகும், ஹைப்பர் டென்ஷன் வரக்கூடும், ஃபேட்டி லிவர் ஏற்படக்கூடும், நீரிழிவு, அஜீர்ண கோளாறுகள் வரக்கூடும். இவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு உடற்பயிற்சி செய்யறது தான். ஒரு நாளைக்கு 40 to 50 minutes அவ்வளவு முடியலையா? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, வாரத்துல 3 நாள் ஒரு 1.5 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சாலே உடலுக்கு வரக்கூடிய பல பாதிப்புகள்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, இந்த மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்க, சடனா அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துருவோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வீட்டுல சும்மா சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டு இல்லாம அடிக்கடி உடற்பயிற்சி செய்யறத ஒரு பழக்கமாவே மாத்திக்கணும். நம்ம உடற்பயிற்சினா ஜிம்முக்கு போய் நிறைய காசு கொடுத்து மெம்பர்ஷிப் வாங்கி ஹெவி வெயிட்ஸ் அடிக்கிறது இல்லைங்க, நம்ம வீட்லயே செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகள் பல இருக்கு. சரி, இதெல்லாம் தேடி தேடி கத்துக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க வாக்கிங் போங்களேன், நடந்து பழகுங்க. டெய்லி ஒரு 30 நிமிஷம் நடந்தாலே நம்ம உடலுக்கு அவ்வளோ நன்மைகள் வந்து சேரும். உடற்பயிற்சியோ வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ ஸ்விம்மிங்கோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உடற்பயிற்சி நம்ம உடலை ஆக்டிவா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.